அருமை ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. பேப்பர் படிக்கிறது, நாளிதழ் செய்தித்தாள் படிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல பழக்கம். காலையில் எந்திரிச்சோடனே அந்த செய்தித்தாள் கண்ணில் விழிக்காமல் பல பேர் பெரும்பாடு படுவாங்க. காஃபி குடிக்கிறத விட செய்தித்தாள் கையில் இருந்தால் தான் காஃபி குடிக்கிறதுக்கே ஒரு மூடு வரும்னு நினப்பாங்க சில பேர். சில பேர் செய்தித்தாள் படிக்கிறதே வாழ்க்கை முழுவதுக்குமான ஒவ்வொரு நாளைக்குமான கடமை. காலையில் எந்திரிச்சு முதல் பக்கத்துலேருந்து ஆரம்பித்து விளம்பரம் அட்டை டு அட்டை எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் முடிப்பாங்க. நைட்டு 8 மணி ஆயிரம் சாப்பிட்டு தூங்கிட வேண்டியதான். இதுதான் வாழ்க்கையே செய்தித்தாள் படிக்கிறது. சில பேர் இந்த டீ கடையில் உட்காந்துக்கிட்டு செய்தித்தாள் படிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் அப்படி பிரித்து அப்படி உட்காந்துருப்பார். இந்த பக்கம் ஒருத்தன் உட்காந்துருப்பான், கீழே இந்த பக்கம் ஒருத்தன் உட்காந்துருப்பான். அப்படி கீழேருந்து இவன் படிச்சுட்டுவான், மேலேருந்து படிச்சுக்கிட்டுப்பான், இவனுக்கு பின்னாடி ரெண்டு பேர் படிப்பான். இப்படியெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக செய்தித்தாளை படிக்கிற அந்த வாழ்க்கை முன்னாடியெல்லாம் இருந்துச்சு. இப்போ எல்லாம் ஒரு டப்பா வந்து நம்மளை வந்து அதுக்குள்ளே அடக்கிருச்சு. செய்தித்தாள் வேணுமா, இந்த கரண்ட் நியூஸ் வேணுமா, லைவ் நியூஸ் வேணுமா, எல்லாத்தையும் அதுக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். அப்படி மாற்றி போச்சு. செய்தித்தாள் அப்படின்னா விதவிதமான பக்கங்கள், விதவிதமான ஐட்டங்கள்லாம் இருக்கும். அதை படிக்கிறத வச்சு அவருக்கு என்ன வயசுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த செய்தித்தாளை வந்து எடுத்தோடனே தலைப்புச் செய்தியை படித்தார்னா ஒரு நடுத்தர வயசுன்னு அர்த்தம். நாட்டில் நடக்கிற முக்கியமான விஷயம் தலைப்புச் செய்தியை படிப்பார், அப்புறம் பெரிய பெரிய எழுத்தில் இருக்க தலைப்பை மட்டும் படிச்சுட்டு போயிடுவார். கிராஸ்வேர்ட் பசில் அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி போடுறதுக்கு இளைஞர்கள், சிறுவர்கள், குழந்தைகள் அதுக்கு நான் கிராஸ்வேர்டு பசில் போடுறேன், குறுக்கெழுத்து போட்டியில் நான் பண்ணுறேன் அப்படின்னு குழந்தைகள் இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் மட்டும் தேடி பார்ப்பான். படித்தவன் இளைஞன் வேலை தேடிக்கிட்டு இருக்கவன் வேலைவாய்ப்பு செய்திகளை மட்டும் படிப்பான், அவனுக்கு அது. சில பேர் மேட்ரிமோனி காலம் தேடிக்கிட்டே இருப்பான். அவன் இளைஞன், வேலைக்கு போய்கிட்டு இருப்பான், நல்ல பொண்ணு கிடைக்குமா, நல்ல பையன் கிடைப்பானான்னு தேடுவாங்க. இன்னும் சில பேர் 50 வயசு 60 வயசுக்காரங்க கூட பொண்ணு பையனை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இல்லை, அவங்க பிள்ளைகளுக்கு வேண்டியவங்களுக்கு தேடுவாங்க. மேட்ரிமோனியல் காலம் பார்க்குறது. இதில் ரொம்ப சுவாரஸ்யமானது ஆபிச்சுவரி காலம்னு ஒன்று இருக்குது, காலமானார் அப்படிங்கிற காலம். அதை யார் ரொம்ப ஆர்வமாக படிப்பாங்கன்னா ஒரு 75 வயசுக்கு மேலே இருக்கவங்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாக படிப்பாங்க. இன்றைக்கி எவன் இருக்கான், இன்றைக்கி எவன் போனான், அவன் யார், அவன் நம்ம கூட படித்தவனா, நமக்கு முந்தி படித்தவனா, இல்லை ஒன்றுமே இல்லைன்னா டேட் ஆஃப் பர்த் என்ன, இயர் ஆஃப் பர்த் என்ன, இதை பார்த்து நமக்கு என்ன வயசு, அவருக்கு என்ன வயசு, ஓ நான் அவர் முந்தி போயிட்டாரா பிந்தி போயிட்டு, இந்த மாதிரி சர்ச்சைகளில் காலையில் உட்காந்துக்கிட்டு வேண்டாத பக்கங்களை வேண்டாமல் உட்காந்து படிக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. அதில் ஒருத்தர் பார்த்தா அவர் பேர் குருசாமி. குருசாமி காலமானார்னு அதில் பிரிண்ட் ஆகிருக்கு. நம்ம இங்கே இருக்க நம்ம காலமானாருன்னு பிரிண்ட் அடிச்சிருக்கே அப்படின்னு இந்த பத்திரிக்கை ஆஃபீஸுக்கு ஃபோன் அடித்தார் அவர் குருசாமி. ஏங்க நான் தான் இருக்கேன், என் பேரை போட்டு காலமானார்னு போட்டிருக்கீங்களே அப்படின்னு பத்திரிக்கைக்காரன்ட்ட கேட்டார். பத்திரிக்கையாரர் சொன்னார், சாரிங்க அது பழனிசாமின்னு வந்திருக்கணும், தப்பாக போட்டோம் குருசாமின்னு, மன்னிச்சுங்கன்னு. மன்னிச்சுங்கன்னு வாயில் சொன்னால் பத்தாது, நாளைக்கு பத்திரிக்கையில் அது வரணும், வருந்துகிறோம்னு போட்டு தப்பாக அடிச்சிட்டோம், இறந்து போனது பழனிசாமி குருசாமி இல்லைன்னு நீங்கள் வந்து போடணும், இல்லைன்னா நான் கோர்ட்டில் உங்களை இழுத்து மானநஷ்ட வழக்கு தொடர்ந்துருவேன்னு இவர் ரிட்டையர்டு ஆஃபீஸர் அந்த பழைய கெத்தில் பேச ஆரம்பிச்சிட்டார். பேசினோடனே அவன் பத்திரிக்கைக்காரன் பயந்துட்டான். மறுநாள் ரொம்ப ஆர்வமாக பேப்பர் வாங்கி படிக்கிறார். படித்தோடனே நேற்று குருசாமி காலமானார்னு போட்டிருந்தோம், மன்னிக்கவும், காலமானது பழனிசாமி அப்படின்னு போட்டு அதோட விட்டுருக்கலாம். வருத்தம் தெரிவிக்கணும்னு போட்டாரா பத்திரிக்கைக்காரன், ஒரு பொடி வச்சு அதில் எழுதுனான், மன்னிக்கவும்னு போட்டு நேற்று குருசாமி காலமானார் என்று போட்டிருந்தோம், காலமானது பழனிசாமி, குருசாமி இன்னும் காலமாகவில்லை என்பதை மிகவும் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோன்னு போட்டான். முடிஞ்சு போச்சு, இவன் காலமாகலைன்னு அவங்க வருத்தப்படுற மாதிரி, ஏன்னா வருத்தம் தெரிவித்து வெளியிடணும்னு. இந்த மாதிரி சில பேர் பிடிவாதம் பண்ணுறதுனால சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். ஆனாலும் இந்த செய்தித்தாள் கொண்டு வருகிற அருமை இருக்குல்ல, அந்த செய்தித்தாளோட வாசம் இருக்குல்ல, அந்த புதுசாக அப்படி பிரித்து
அந்த மையோட வாசம், அந்த அச்சடித்து வருகிற அந்த சூடு, சூடான பேப்பர்னு சொல்லுவாங்க தெரியுமா, சூடான செய்திகள்னால் அப்போ தான் அப்படி வெளியே வந்திருக்கும். அதை எடுத்து ஒவ்வொன்றையும் படிக்க 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 எவ்வளவு நியூஸும் அப்டேட்டடாக லைவாக நம்ம பார்த்தாலும் கேட்டாலும் கூட அதில் ஒரு கதை வச்சு அவங்க எழுதுகிற அழகு. அதுக்கு தான் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா பத்திரிகைகளுக்கு நிருபர்கள் தேவைப்பட்டுட்டு கதை கட்டுரை எழுதிய அனுபவத்தோடு விண்ணப்பிக்கணும்னு போடுவான். வெறும் செய்திகள் வெறும் விவரத்தை மட்டும் சொல்லக்கூடாது, அதில் ஒரு சின்ன கதையை வச்சு எழுதக்கூடியவங்க தேவைன்னு சொல்லுவாங்க. அதனால் பத்திரிகை வாசிப்பது ஒரு சுவாரஸ்யமானது, பொழுது இருந்தால் படிக்கலாம், நம்முடைய கற்பனையை வளர்த்து கொள்வதற்கு, புதிய செய்திகளை புரிந்து கொள்வதற்கு. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள், வணக்கம்.